ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் மைக்கிளவாசி பலிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இது தேவன் தேசத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு எப்படி செய்யலாம் என்பதை தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள். அப்ப இந்த ஜனங்கள் மூலமாகத்தான் தேசத்துக்கு என்ன இருக்கு, சேமம் உண்டாகுது. ஜனத்து தேசத்துக்கு சேமம் உண்டாகணும்னா நாம் தான் அதுக்கு காரணம், நாம் தான் அதுக்கு மூல காரணமாய் செயல்பட வேண்டிய கடமை உள்ளவர்கள். அதனால இந்த நாட்களில் நம்முடைய ஜனங்கள் நாம் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய பகுதியில் நாம் சரியாய் செய்தால் கர்த்தர் இந்த தேசத்துக்கு சேமத்தை தருவார். சேமம் அப்படின்னா சுகம். இங்கிலீஷில் வந்து தேசத்தை நான் குணமாக்குவேன் சொல்றார், அப்படிதானே? அப்போ இதுலேருந்து என்ன விளங்குகிறோம்னா, சேமம், சுகம், ஆசீர்வாதம், ரட்சிப்பு, விடுதலை தேசத்துக்கு உண்டாகணும்னா அதுக்கு கர்த்தர் யார் மூலமாக தான் கிரியை செய்கிறாரு, நம் மூலமாக தான் கிரியை செய்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இந்த தேசத்தின் சேமத்துக்கு நாம் தான் காரணர்கள். நாம சரியானா தேசம் என்ன செய்யும், சேமம் ஆகிவிடும். அதான் அதனுடைய சத்தியம். என் நாமம் தெரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவங்க என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில விட்டு திரும்பினா நான் தேசத்துக்கு என்ன செய்வேன், சேமத்தை. அப்ப நாசரேத்தினுடைய சேமம் யார் கையில இருக்கு, நம்முடைய சுத்திகரிப்புல இருக்கு, நம்மை தாழ்த்துகிறதுல இருக்கு. நம்ம சும்மா கூட்டம் நடத்துறதுனால இல்ல, கூட்டம் எல்லாரும் தான் நடத்துறான், கூட்டம் நடத்துறதுனால தேசத்துக்கு சேமம் வராது. அந்த கூட்டம் சேமமாய் அமைய வேண்டுமானால் அதற்காக தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும், தங்களை தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்கணும், சுத்திகரிக்கணும், தங்களுடைய பொல்லாதிகளை வழிகளை விட்டு திரும்பணும். அதான் அதனுடைய சரியான அர்த்தம். இப்ப நம்ம சுத்திகரிப்புன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாவத்தை அறிக்கை செஞ்சா போதும்னு நினைக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்யறது ரொம்ப ஈஸி, அப்படிதானே? பாவத்தை அறிக்கை செய்யறது ரொம்ப கஷ்டமா ஈஸியா? ரொம்ப சொல்லமா, கர்த்தாவே மன்னிச்சிடு சுவாமி, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, சோத்திரம் சோத்திரம், அது கூட என்னதான், அறிக்கை தான். சவுல் அப்படித்தான் அறிக்கை செஞ்சான், தாவீதை பார்த்த உடனே என் மகனே, என் குமாரனாகிய தாவீதே அப்படின்னு அறிக்கைட்டான். ஐயோ நான் உனக்கு குரோதமா வந்தது தப்பு, பேசுனது தப்பு, நடந்தது தப்புன்னு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி எங்கதான் வருவான், இவனை தேடிதான் வருவான். அப்போ அது வந்து சுத்திகரிப்பு தான், அதாவது அறிக்கை தான், மாற்றம் இல்லை. அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். சுத்திகரிச்சு அறிக்கை செஞ்சா மட்டும் போதாது, தங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி இனிமேல் நான் அப்படி செய்யறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்து திரும்பினால். அப்ப இதுவரைக்கும் நம்ம அதை செய்யலன்னு நினைக்கிறேன், நானும் செய்யல, நீங்களும் செய்யலன்னு நினைக்கிறேன். எப்படி, இத்தனை வருஷம் நம்ம கூட்டம் நடத்துறோம், ஒரு 50 வருஷம் இருக்குமா நாசரேத் சபை தொடங்கி, இருக்குமா இருக்காதா, இருக்கும்ல, இருக்கும். அப்போ 50 வருஷமா ஜனங்கள் இன்னும் தங்களை சரிப்படுத்தலையா, இன்னும் எத்தனை காலத்துக்கு பின்னால் நடக்கும்? இந்த வசனம் உண்மையானால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனுடைய ஜனங்கள் ஜெபித்தா அந்த தேசத்துக்கு என்ன கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன்னு தான் தேவனுடைய வாக்கு தத்துவம். அப்ப தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறாது, அதுக்கு காரணம் என்ன, நாம் தான் நிறைய வேறாதது நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் நாம். அதனால நாம இப்ப நம்ம தமிழை தாழ்த்தணும். நாசரேத் ஜனங்களுக்கு இருக்கிற, நாசரேத் ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற பெருமை ஃபர்ஸ்ட் போகணும். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள், நமக்கு எல்லாருக்கும் நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கா, இருக்கா, நெத்தியில இருக்கா பாருங்க, இருக்கா, கர்த்தருடைய நாமம் இருக்கா, வாசிங்க தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி சொல்றான், இஸ்ரவேலின் ரட்சகரே, எரேமியா 14:9, எரேமியா 14:9, நீ விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலையை போலவும் இருப்பானேன்,
கத்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, எங்களை விட்டு போகாதிரும். உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாது. அப்ப நமக்கு எல்லாம் யாருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் முதலாவது நம்மை தாழ்த்தணும், நமக்கு இருக்கிற பெருமை எல்லாம் உடையணும், உடைக்கணும். சிலையை நமக்குள்ள வச்சிருக்கிற சிலைகளை உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்றார். நம்மை தாழ்த்தணும், நம்முடைய படிப்பு, நம்முடைய பெருமை, நம்முடைய பிரசங்கம், நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஜாதி, அப்படி இப்போ நம்முடைய படிப்பு, அறிவு, புத்தி, திறமை, அழகு, இப்படிலாம் கொஞ்சம் 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 என்ன இருக்கும், பெருமை இருக்கும். காக்காவுக்கும் பெருமை இருக்கு, மயிலுக்கும் பெருமை இருக்கு, எல்லாத்துக்கும் பெருமை இருக்கு, அப்படிதானே? அப்போ நமக்கு இருக்கிற பெருமையில நம்ம இருக்கிறதுனால தான் கர்த்தர் தேசத்தை சந்திக்க மாட்டேங்கிறாரு. கர்த்தர் தேசத்தை, இந்த நாசரேத்து தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தாழ்த்தணும், ரெண்டாவது ஆண்டவருடைய ஜெபம் பண்ணணும், மூன்றாவது அவருடைய முகத்தை தேடணும், நாலாவது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். இந்த நாலு நம்முடைய கதை. ஆண்டவர் செய்யறது என்னன்னா ரெண்டு காரியத்தை நமக்கு செய்யறாரு. ஒன்று நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு, ரெண்டாவது பாவத்தை மன்னிக்கிறாரு, மூணாவது அவர் தேசத்துக்கு என்ன செய்யறாரு, நம்முடைய காரியத்தை ஒன்ன கேட்டு ஒன்ன மன்னிச்சுட்டு தேசத்துக்கு என்ன செய்யறாரு, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, ஜனத்தின் மீட்பை கட்டளை எடுக்கிறார். அப்போ நாசிரியத்து ரட்சிக்கப்பட்டது படுகிறவருக்கும் படாததுக்கும் காரணம் யாரு, 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 நீங்களா நானா? நாம், நான் அல்ல, யாரு, நாம், நாம தான் இந்த ரட்சிப்புக்கு தடையாய் இருக்கிறோம். நாசரியத்தில் இன்னைக்கு இவ்வளவு கிறிஸ்டின் இதுல, இப்ப பாருங்க நான் வரும்போது பாக்குறேன், ஆர்சி சர்ச்சில் சரி கூட்டம், அசனமா இன்னைக்கு கடைசி முடிஞ்சு போச்சுல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அசனமா என்ன கூட்டம், நைட்டு வெடி வச்சா பாருங்க, சரியான கூட்டம் அலமுல். அப்ப அந்த ஜனமெல்லாம் இப்ப ரட்சிக்கப்பட வேண்டுமானால் கத்தடி பக்கம் திரும்பணும்னா, இந்த தேசம் குணமாக்கப்படணும்னா, பாவம், சாபம், பாரம்பரியங்கள் எல்லாம் போகணும்னா நாம தான் காரணம். ஒரு வீட்டில் ஒரு குடிகாரம் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அந்த குடிகாரம் திறந்துனாதான் அந்த குடும்பம் மீட் பண்ணியும். அந்த அதுபோல இப்போ இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கரெக்டானா தான், ஊழியக்காரங்களெல்லாம் கரெக்டானா தான் இந்த தேசத்துக்கு என்ன உண்டு, மீட்பு உண்டு. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? வந்ததுலேருந்து யாருக்கு ஜெபிச்சிங்கன்னு தெரியல, உங்களுக்கு ஜெபிச்சிங்களா, சபைக்கு ஜெபிச்சிங்களா, ஊழியத்துக்கு ஜெபிச்சிங்களா தெரியல, பரவாயில்ல போட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே நான் என்னை தாழ்த்துக்கிறேன், இந்த தேசத்தின் ரட்சிப்புக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது, இந்த தேசத்தை சேமத்தை தரணும் கர்த்தாவே, இந்த தேசத்தை எங்களுக்கு சொந்தமாக்கணும், இந்த தேசம் உமக்கு சொந்தமாகணும், நீர் பிறந்த ஊரை சும்மா பேரளவில் வச்சுட்டு இந்த ஊர் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது, நீர் நிச்சயமாக இந்த தேசத்தை என்ன செய்யணும், சந்திக்கணும். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்தி, ஆண்டுடைய நாமம் தரிக்கப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களெல்லாம் கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய முகத்தை தேடுவோம், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம், சுத்திகரித்து ஜெபம் பண்ணுவோம், தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யட்டும். அல்லேலூயா. முதலாவது கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்தி அறிக்கேட்டு சுத்திகரித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாப்புகள் மாறட்டும், குறைகள் மாறட்டும், மேட்டிமைகள் மாறட்டும், துர்ச்சிந்தைகள் மாறட்டும், கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் விலகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, கத்தருடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். ஊரி கவாலியாலா ரேகமினா வாங்கர வேகவிலபஹாலிபினா. பரிசுத்தர், 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 ஆண்டவரே சபையாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த தேசத்தின் சேமத்துக்கு நாங்கள் தான் தடை கர்த்தாவு, எங்களை ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக கர்த்தாவு. இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு காரணர்களாய் தெய்வம் எங்களை உருவாக்கும், மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் எல்லாரும் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், ஒரு பரிசுத்தமாகுதல் உண்டாகட்டும். கத்தரை உள்ளே அனுமதியுங்கள், உங்களுக்குள்ளே அவர் வரட்டும். ஆமா, இந்த பாயிண்ட்டுக்கு நான் டைம் கொடுக்கறதுக்கு காரணம் சொல்லிடுறேன்,
இதுல ரெண்டு பாயிண்ட் அடங்கியிருக்கு. ஒன்னு, நம்ம சுத்திகரிக்கும் பொழுது தேசம் சேமம் கட்டளையிடு, தேசத்துக்கு சேமத்தை தேவன் கட்டெழுகிறார். ஒன்னு, அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடுகிறார். சுத்திகரிப்பு ஒரு மனிதனுக்கு மீட்பை உண்டு பண்ணுகிறது. அதனால இது வந்து டூ இன் ஒன், ரெண்டு வந்து இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. உன்னுடைய சுத்திகரிப்புக்குள்ளேயே கர்த்தர் ரெண்டு வேலையை செஞ்சார். ஒன்னு தேசத்துக்கும் மீட்பு, நமக்கும் மீட்பு. அதான் முக்கியம். யோபு ஜோமன்னா நண்பர்களுக்கு விடுதலை, அவனுக்கும் ஒரு விடுதலை. அதனாலதான் நீங்க வந்து சுத்திகரிப்பு ஏதோ ஜபத்துக்கு பண்றாங்க, ஆண்டவரே மன்னியும் சுத்திகரியும் இல்ல. நீங்க கரெக்டா சுத்திகரிச்சீங்கன்னா தேசத்துக்கும் விடுதலை கிடைக்கும், உன் குடும்பத்துக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும். கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க. எங்கேயாவது மறைஞ்சு கிடக்கிற ஆழத்தில் இருள் இருக்கலாம், நம்மை அறியாமல் சில தோல்விகள் இருக்கலாம், நமக்குள்ளேயே ஏதாவது சீல்கள் பிதுக்கப்படாமல் கிடக்கலாம். ஆமா, ஒப்புரவாக்குதல், மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், தாங்கு தாழ்ந்து போகுதல், இவைகளெல்லாம் நாம் செய்ய நம்ம அர்ப்பணிக்கும் பொழுதுதான் தேசம் சேமத்தை சந்திக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜபம் பண்ணி அல்லேலூயா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். மன்னிக்கிறீர், தேசத்துக்கு, குடும்பங்களுக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விடுதலை, ஜெயத்தை கொடுக்கிறீர். ஆமென். கர்த்தர் ஒரு ஆழமான சுத்திகரிப்பு நாட்கள் நமக்குள்ள உண்டாக்கி தேசத்துக்கு ஒரு பெரிய சேமத்தை, குடும்பங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை தெய்வம் கட்டிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வரணும்னு சொன்னா பலவானை முந்தி கட்டணும். அவனை ஃபர்ஸ்ட் கட்டினாதான் இந்த காரியம் நடைபெறும். நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, வெளிப்படுத்தல கத்தர் தன்னுடைய குமாரனை 1000 வருஷ அரசாட்சிக்கு அனுப்புறதுக்கு முன்னால என்ன பண்றாரு, ஒரு தூதனை அனுப்பி சர்ப்பத்தை பிடிச்சி கட்டி பாதாளத்துக்கு அனுப்பிட்டு தான் என்ன ஸ்டார்ட் பண்றாரு. 1000 வருஷ அரசாட்சியை குமாரன் கையிலேயே கொடுக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. அதுபோல நாம் இந்த நாட்களில் அதே ஜபத்தை தான் நாம் இன்றைக்கு ஏறெடுக்க போகிறோம். சரியா நாம் ஜபிக்கும் பொழுது இந்த வல்லமையை கட்டிடலாம். இந்த வல்லமையை கட்டிட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நினைச்சலாம். பார்த்துக்கலாம், வாசிங்க. வாசிங்க 20 அதிகாரம் முதலாம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திருவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். முத்திரை போட்டான் பாருங்க. 1000 வருஷத்துக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் யார் ஸ்டார்ட் பண்றா, கர்த்தர் தன்னுடைய குமாரனுக்கு ஆட்சியை கொடுக்கிறார். 1000 வருஷ சாட்சி கொடுக்கும் போது உள்ள வரும்போது யாரு கிடையாது, யாரு கிடையாது, இவனை போட்டு லாக் பண்ணி சாவி எடுத்துட்டு தான் உள்ள வர்றாரு. அதுபோல இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், சாத்தான கர்த்தர் கட்டி முத்திரை போடுறோம். நம்ம பைபிள் ஸ்டடி முடிகிற வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது, நாசரியத்தில் வேலை இல்லை, வேலை செய்யக்கூடாது. அதனால ஒரு தூதனை அனுப்பி அவனை கட்டி தள்ளி அடைத்து முத்திரை போட்டது போல இப்ப நம்ம ஜெபத்தின் நிமித்தம் இந்த 6 நாள் கூட்டங்களுக்கு விரோதமான ஆவிகள் எல்லாம் போய் என்ன செய்யணும், அரெஸ்ட் ஆகும். ஃபுல்லாவே பிடிச்சி உள்ள வச்சு, இந்த நீங்க ஜனாதிபதி வராருன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பு குடி காட்டுவேம்மா ஒருத்தன் மறியல் பண்ணுவேம்மா, ஒருத்தன் வந்து ஏதாவது பண்றேம்மா, உடனே என்ன செய்வாங்க தெரியுமா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி 3 நாளுக்கு முன்னாலே இவனை எங்க வச்சிருவான், இவனை குரூப் சேர விட மாட்டான், எல்லாத்தையும் உள்ள வச்சிருவான், அவர் போன பிறகு திறந்து விடுவாங்க. அதே போல 1000 வருஷம் அந்த வசனம் அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா 1000 வருஷம் முடியவளவும் வச்சுட்டு அது முடிஞ்ச பிறகு அவனை கட்ட வெளுத்து விட்டுருவாங்க. அவன் கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும், அதாவது அவன் அடுத்த யுத்தத்துக்கு ரெடி பண்ணி வர்றதுக்காக. அதனால இது நம்ம இப்போ நம்முடைய பகுதியில் இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம ஆண்டவர் நோக்கி இப்போ ஜெபிக்க போறோம். அடுத்து நம்ம பிசுவாசோட நேரடியாக போராடலாம் ஜெபத்தில். ஃபர்ஸ்ட் தேவன் தன்னுடைய வேலை என்ன செய்யட்டும், செய்யட்டும்.
இந்த ஆறு நாள் கூட்டங்களுக்கு விரோதமான ஆவிகளை கத்தர் இப்பொழுதே பாதாளத்தில் தள்ளி முத்திரையிட முடியாத எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். 10-10 நிமிஷம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் விட்டாம அடிக்கணும், அவன் தலையை போட்டு நசுக்கணும். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களை நசுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய குமாரன் ராஜ்ய ஆட்சியை தொடங்கிறதுக்கு முன்பாக சாத்தானை ஆண்டவரே பிடித்து ஓ பாதாளத்தில் தள்ளி அடைத்து முத்திரை போட்ட தெய்வம். இந்த கன்வென்ஷன் இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் வேறு எந்த விதங்களிலே எந்த வல்லமை எழுப்பினாலும் கத்தர் அந்த வல்லமையோடு போராட வேண்டும். அவர் ஒரு யுத்த வீரனை போல எழுந்து போராடுவார் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால ஆண்டவர் எழுந்து போராடுகிற ஒரு தன்மை இருக்கிறார். ஆசிங்க, அவர் ஒரு யுத்த வீரனை போல. சகரியா 14:3. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோரை போராடுவார். ஒன்னு, தூதனை அனுப்பி அவனுடைய வல்லமையில கட்டுகிறது. தேசத்துல கிரியை செய்யற ஆவிகளை அவர் என்ன செய்யணும்? அவர் போராடுறது. ஆண்டவர் எழுந்து போராடி இந்த வல்லமைகளை அழிக்க வேண்டும். ஏசாயா சொல்லியிருக்கிறது, அவர் முழங்கி கெர்ச்சித்து அவர் வர்றது போரா, அவர் எப்படி போராடுறாருன்னு எழுதியிருக்க. ஆசிங்க, அவர் முழங்கி கெர்ச்சித்து 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். அப்ப கர்த்தர் இறங்கி இந்த யுத்தத்தை செய்யணும் அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் வந்து சத்துருவோடு போராடுவது ஒன்று, மற்றொன்று அந்த வல்லமை இந்த ஊழியத்துக்கு விரோதமான ஆவிகளை கர்த்தர் அழிப்பது ஒரு பகுதி. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல இந்த ஆறு நாள் கூட்டங்களுக்கு விரோதமான ஆவிகளோடு தெய்வம் போராடணும். ஒரு காலத்தில் இதெல்லாம் அடங்கி போய் கிடந்த வல்லமைகள் தான். இப்ப கடைசி காலம்னு கொஞ்ச காலம் உண்டு இருந்து என்ன செய்யறான்? அவன் வேகமாக கிரியை செய்யறான், தீவிரமாக கிரியை செய்யறான். அதனால நம்ம கொஞ்சம் நேரம் அடுத்த பாயிண்ட், சத்துருவை கத்தர் அழிக்கணும், கத்தர் போராடணும். யுத்த வீரனை போல அவர் எங்க வரணும்? பராக்கிரமசாலியை போல அவர் வரணும் ஸ்பாட்டுக்கு. நாசரேத்துக்குள்ள வந்து அவர் இந்த தேசத்துல போராடினார்னா எல்லா வல்லமையும் செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். சபைகளை கட்டி வச்சிருக்கிற வல்லமைகள், ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற வல்லமைகள், சபை கட்டுப்பாட்டின் சக்திகள், இன்னும் ஜாதி கட்டுப்பாடு, மதக்கட்டுப்பாடு, இப்படி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகள், இப்படி இந்த மனக்கட்டுப்பாடுகள், இப்படி போராட்டங்கள்ல பல விதங்கள்ல இருக்காங்க. ஆண்டவர் இறங்கி போராடணும். நம்ம போராடுறதெல்லாம் சும்மா ஏதோ நம்மளால முடிஞ்சளவு அழியாமல் ஜபம் அபிஷேகம். ஆண்டவர் இறங்கினார்னு வச்சுக்கோங்களேன், அந்த யுத்தம் தோல்வியே கிடையாது. இந்த வசனங்களின் அடிப்படையில கர்த்தர் எழுந்து இந்த நாசரியத்தில் போராடுகிற வல்லமைகளோடு போராடி அந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்தி அவனுக்குள்ள இருக்கிறதான பொக்கிஷங்கள், ஆத்மாக்கள், பலவான அவனுடைய எல்லா பொருட்களையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். இந்த தேசத்தில் போராடுகிற வல்லமைகளோடு கர்த்தர் போராட முடியா இப்போ ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாசரேத்து ஊழியங்களுக்கு விரோதமாய் இந்த தேசத்தில் போராடுகிற இந்த கூட்டங்களுக்கு, ஆறு நாள் கூட்டங்களுக்கு விரோதமாய் இந்த தேசத்தில் போராடுகிற எல்லா வல்லமைகளோடு நீர் போராடும். ஆமா. ஒன்று தூதனை அனுப்பி அந்த வல்லமையில கட்டுவது, மற்றொன்று தேவன் எழுந்து போராடுவது, மூன்றாவது நாம் போராட வேண்டும். எபேசியர் 6:12 நாம் அந்த வல்லமையிலோடு போராட நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு. சும்மா ஆண்டவரே நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு வீட்டில் படுத்து கிடக்க முடியாது. நாம் அந்த ஸ்தானத்தில் என்ன செய்யணும்? கேப்டன் வந்துட்ட பிறகு யார் வரணும்? சோல்ஜர்ஸ் வரணும் இல்லையா? வீரர்கள் நம்ம வந்து நிக்கணும். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கும் போராட்டம் உண்டு. நாம அந்த இடத்துல நின்று என்ன செய்யணும்? சத்ரு எதிர்த்து போராடணும். அதுக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கு. விசுவாசம், ஆவியின் பட்டயம், ரட்சிப்பெண்ணும் தலைச்சீரா, சமாதானத்தின்
சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ன? பாதரட்சை. இதெல்லாம் நம்ம தொடுத்துக்கிட்டு நல்ல ஜபத்துல போராடணும். துறைத்தனங்கள், அதிகாரங்கள், அடுத்து என்னது, ஆனமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவியின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதி, இந்த வல்லமையிலோடு நம்ம போராடணும். துறைத்தனங்கள், அதிகாரங்கள்னா முந்தி மாதிரிலாம் இல்லை, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தடைகள் என்ன செய்யுது, முளைக்குது. இது இப்படி விட்டுட்டே போனா என்ன செய்யும், மலை மாதிரி வந்துடும். இந்த நாட்களில் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்பு. முந்திலாம் அப்படிலாம் இல்லை. இப்ப லைட்டா என்ன செய்யுது, நோட்டீஸ் ஓட்டக்கூடாது, பிளக்ஸ் வைக்கக்கூடாது, வச்சா பெர்மிட்டு, பெர் லெட்டரு, பவனி நடத்தாதீங்க, நோட்டீஸ் ஓட்டாத, அனௌன்ஸ்மெண்ட் ஏன் பண்ணணும், இப்படிலாம் இதெல்லாம் என்னது. சென்னையில் ஒரு ட்ரிப் பவனி நடத்தும் போது அந்த எஸ்பி கேட்டால, எதுக்கு பவனி, உங்களுக்கு வந்து டிவியில் போடலாம், ரேடியோவில் அனௌன்ஸ் கொடுக்கலாம், இது போக ரோட்டில் என்ன செய்யலாம், ஒரு ஆட்டோ வச்சுட்டு என்ன செய்யலாம், தெரு தெருவா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். எதுக்கு போட்டு 10,000-8,000 வேற கூட்டுறீங்க, எதுக்கு போட்டு உங்க மாசம் நீங்க காட்டுறதுக்கு ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு இவ்வளவு க்ரௌடு இருக்குன்னு சிட்டிக்குள்ள இருக்கிறத நீங்க என்ன செய்யறீங்க, காட்டுறீங்க. அதனாலதான் அடுத்தவன் உடனே பார்த்துட்டு என்ன செய்யறான், எதிர்ப்புங்கிறான், மாஸ்க் காட்டுறீங்க. மாஸ்க் காட்டுறதுக்கு அல்ல, ஏசு கிறிஸ்து பவனி போனார், எருசலேமுக்குள்ள பவனி போனார், நாம ஜனத்தை அழைக்கிறதுக்கு தான் உள்ள போறோம் பவனி. அதனால இப்ப உள்ள கொஞ்சம் கொஞ்சமா தடைகள், சின்ன போர்டு வச்சா தடை, நம்ம என்ன பண்ணாலும் என்னதுதான், மற்றவனுக்கு கண்ணுக்கு பொருத்தம். ஆனா நடு ரோட்ல பெரிய கோயில கட்டுவான், அது யாரு கண்ணுக்கு என்ன செய்யாது, பொருத்தாது. அதை பார்த்தவொடனே வண்டியை விலைக்கு ஓட்டுவான், அது ஒரு சாமி கும்பிடுவான். ஆனா நம்ம ஒரு சின்ன ஏதோ ஒண்ணு இறக்கிட்டோன்னா உடனே பிரச்சனை. இது உலகம், நாம அந்த வல்லமையோடு எதிர்த்து போராட கடமைப்பட்டிருக்கும். பைபிள்ல சொல்லிருக்கு, துறைத்தனங்களோடும் பவர்ஸ் அண்ட் பிரின்சிபாலிட்டிஸா, அப்படித்தானே, அதிகாரங்கள் பாருங்க. அதுக்குள்ள யாராவது ஒரு RSS உட்காந்துருப்பான், அவன் அதை என்ன செய்வான், கிண்டி விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான். நம்மளை பார்த்தோன்னே, வாங்க உட்காருங்கம்மா, வெளியே போனவொடனே இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவான். இது ஒரு ஆவி கடைசி காலம். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம், இந்த 6 கூட்டங்களுக்கு விரோதமாய் துறைத்தனங்களோ அதிகாரங்களோ வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையோ இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோ, அவன்கிட்ட நமக்கு போராட்டம் இருக்கு. ஒவ்வொரு கன்வென்ஷனுக்கும் எல்லா இடங்கள்லையும் தடைகளும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் சண்டைகளும். ராஜபாளையத்தில் ஒரு ட்ரிப்லாம் பவனி போகும்போது பயங்கர எதிர்ப்பு. அந்த ராஜூஸ், ராஜூஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க, ராஜபாளையத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ராஜூஸ், ராஜாக்கள். ராஜூஸ்னா அந்த ஆந்திராவில் உள்ள டீம், அவங்க அந்த காலத்தில் வந்திருக்கிறான், இப்போ அங்கே வெயிட் ஆகிட்டான், விட்டவே மாட்டான்னு சண்டை. அது எப்படி, அப்போ போலீஸ் போய் இல்லைங்க அவங்க பெர்மிட் வாங்கியிருக்காங்க விடுங்கண்ணா, அப்போ நான் RSSல பெர்மிட் கேட்டேன்ல, அப்ப எனக்கு என்ன செய்யல, நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னில்ல ஊர்வலத்துக்கு, இப்ப எங்க ஏரியால அவங்களுக்கு எப்படி பெர்மிட் கொடுத்த முடியாது, நிறுத்திட்டான், நிறுத்தி இந்த ரூட்ல போங்கிறான், வேற ரூட்ல. சரி எங்கேயே போட்டு தொலைன்னு சொல்லிட்டு கிளம்புனா விட மாட்டேங்கிறான். வேன்ல உள்ள வயரை பிடிச்சாத்தான், சிஸ்டர்ஸ் மைக்கில் உள்ள பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா மைக் கேபிளை பிடிங்கி இழுத்துட்டான், மைக்கை பிடிங்கிட்டான், கட்டார்த்த பேசிட்டான். சரி நான் அதெல்லாம் சமாளிச்சு நாங்க ரைட்டு அடுத்த ரூட்டில் போகலாம் அப்படின்ட்டு போயாச்சு. திருப்பியும் வந்து சிஸ்டர்ஸை பம்படுத்துட்டான், அது அன்றைக்கி பெரிய அடிதடியாகவே ஆயிடுச்சு. அன்றைக்கி நம்ம கை ஓங்கிடுச்சு, நம்ம பசங்க ஸ்பீடாயிட்டான், அது பெரிய பிரச்சனையே. கடைசியில் பவனி பாதி முக்கால் பாதியில் போயிடுச்சு, நின்றுடுச்சு. டிஎஸ்பி வந்து சாரி நிப்பாட்டிருங்க, முடிஞ்சிச்சு, இனி கலவரம்தான். அவங்க வந்துட்டான், பின்னாலேயே வந்துட்டானுங்க, அடி வாங்கினவெல்லாம் ஒரு பெரிய திரளை கூட்டிட்டு. எதுக்கு இது சொல்றேன்னா, இப்போ வந்து எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு அவங்க நினைஞ்சிட்டாங்க, பிசாசே வெளியே வர்றான். ஜெபம் பண்ணுமா எல்லாரும், 6 கூட்டங்கள், உங்க மண்டல இருந்து தூங்கினாலும் போகக்கூடாது, சாப்பிட்டாலும் போகக்கூடாது, ஃபாஸ்டிங் போட்டாலும் போகக்கூடாது. இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கணும், ரீல் ஓடின மாதிரி எது ஓடிக்கிட்டே இருக்கணும், 6 ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு அப்படி ஓடுது, உங்களுக்கு ஓடுதா, அது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். தேசத்தை ரட்சிப்புக்காக கத்தர் கிரியை செய்ய முடியாது. அப்போ நாம சும்மா தேசத்தில் ரட்சிப்புன்னு இல்லை, ஒருத்த போய் சும்மா அப்படி வயலில் விதைச்சி விட்டு வந்தால் அது முளைச்சோ என்ன இல்லை, நாம முதல்ல அதை சுத்தப்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இப்போ செய்கிறோம்,
This has a full of engine. அவன் ஆப் பண்ணி டயர் புடிங்கி விடுறோம். அவதான் நம்ம என்ன செய்யலாம்? பிரயாணத்தை தொடரும். ஆண்டவரும் போராடுற ஒரு பகுதி இருக்கு, நாமும் போராட்டம் உண்டுன்னு ஆண்டவரே நெஞ்சிருக்காரு. நமக்கு வேதவசனம் சொல்லியிருக்கு, உங்களுக்கு அந்த வல்லமையிலோடு போராட்டம் உண்டு. அப்ப நம்ம இப்ப அந்த வேலையை தான் இப்ப நம்ம செய்யறோம். உபவாசம் போட்டு கத்துறோம். கொஞ்ச நேரம் இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் துரைத்தனங்கள் அதிகாரங்கள். ஆனா இங்க பாருங்க, இந்த ஊர்ல தான் நோட்டீஸ் ஓட்டக்கூடாதுங்கிறான், ஓட்டுறான், ஓட்டிக்கிட்டே இருக்கான். பிளக்ஸ் வைக்க கூடாதுங்கிறான், வைக்கிறவன் வச்சுக்கிட்டே இருக்கான். இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம நோட்டீஸ் ஓட்டிட்டோன்னா அடுத்த சபைக்காரன் அடுத்த ஓட்டுறதுக்கு இருக்கான். கேட்டா நீ அவனுக்கு விட்டில்ல. இப்போ பிரச்சனை யாருக்கா இருக்குண்ணா? நமக்கு சபைகளுக்கும் இப்படி ஆயிடுச்சு. ஆனா சென்னைக்கு போயிருந்த போன வாரம் நம்ம மீட்டிங் தான், அது பாட்டுக்கு பிளக்ஸ் வச்சு திருவிழா மாதிரி வச்சிருக்கான். கேட்கறதுக்கு அலையே இல்லை. நான் போற பிரிட்ஜில் எல்லாம் தொங்குது நம்ம பிளக்ஸ். விசேஷித்த கூட்டம், விசேஷித்த கூட்டம், விசேஷித்த கூட்டம், ஃபுல் வால் போஸ் தெரு 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 தெருவா பத்து பத்து நோட்டீஸ் அடிச்சு ஓட்டியிருக்கான். கேட்கறதுக்கு என்ன கிடையாது? இங்கேதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஜோமனுமா எல்லாரும், நமக்கு போராட்டம் உண்டு. இந்த கூட்டங்களுக்கு விரோதமான துறைத்தனங்கள் அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை கத்த நிர்மலம் முன்னோடியாய் அபிஷேகத்தோடு நாம் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த பரிசுத்தாவின் வல்லமையினால, உம்முடைய நாமத்தின் அதிகாரத்தினால, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எதிர்க்கிறோம் கர்த்தா. ஆன மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை முறியடிக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை கட்டுகிறேன். இந்த ஆறு நாள் கூட்டங்களுக்கு விரோதமான வல்லமைகளை கத்த நிர்மலமாக்கணுமே, சிதற அடிக்கணுமே. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை முறியடியும். ஆமா. அடுத்து இயேசு கிறிஸ்து இருந்த பொழுதே இயேசுவை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதபாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் பயங்கரமா தடை விதித்தாங்க இல்லையா? அப்படி அவரை யாராவது ஃபாலோ பண்ணா ஜபாலயத்துக்கு புறம்பா என்ன செய்யணும்? அவரோடு யாராவது இருந்தா சொல்லி கொடுக்கணும். அவர் எங்க இருக்கிறாருன்னு உடனே என்ன செய்யணும்? சொல்லணும். இப்படிலாம் சொன்னாங்க. அதுபோல அவர் கூட்ட கூட்டத்துக்கு போகக்கூடாது, அவரை விசுவாசிக்க கூடாது. இப்படின்னா அதே மாதிரி தான் இன்னைக்கும் நடத்துறது. நாலு வாரத்துக்கு முன்னால சிஎஸ்சி சர்ச்சில் எங்கேயாவது கூட்டம் நடத்தினா சோறு கீறு போடுறான்னு போகக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. எங்கள் பெரிய சர்ச்சில் சோறு கீறு போடுறான், கூட்டம் கூட்டம்னு போனேன், அங்கே போய் நான் சாப்பிட்டு வந்தேன், சோறு போடுறான்னு. சோறு போடுறது எங்கே தான்? ஆ, யார் தான் ஏஜில் கூட்டம் முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுக்குறாங்களா? நம்ம தான் மேக்சிமம் கொடுக்குறோம் அதிகமாக. அதனால் நீங்கள் அங்கே போகிறீங்க, நான் சாப்பிட்டேன், சாப்பாடு போட்டாங்க அப்படின்லாம் நீங்க போகக்கூடாது. அப்படி யாராவது வாலிப பையனோ பிள்ளைங்களோ போனதாக தெரிந்தால் இங்க சர்ச்சில் கல்யாணத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? இடம் கொடுக்க மாட்டோம். வயசான கேஸ் போயிட்டா அது ஒன்றும் பண்ண முடியாதவன், அவனை செத்தா கல்றதான் கொடுக்க முடியாது. நம்மளும் கல்ற வச்சிருக்கோம். கல்யாணம் இங்க நடத்தர முடியாது அப்படிலாம் பேசியிருக்காங்க ஒரு நாலு வாரத்துக்கு முன்னால கேள்விப்பட்டேன். இப்போ யார் தான் தடை? இப்போ நம்ம நோட்டீஸ் இப்போ ரிலீஸ் பண்ணாம நீ பட்டிட்டு வச்சுக்கிட்டு ஸ்லோ பண்றதுக்கு ரீசனே, நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா டமால்னு அடுத்த வாரம் இவர் பேசுகிறார் அவர் பேசுகிறாருன்னு ஒரு மீட்டிங் கொண்டு வந்து எல்லா சபைக்காரன் செய்யறாரு. தான் சபை ஆள் எங்கே ஓடிடக்கூடாது, இந்த மீட்டிங்கை வேடிக்கை பார்க்க போயிடக்கூடாது, கேட்டக்கூடாதுன்ட்டு உடனே அவங்க சபையில் நாலு நாள் கூட்டம், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் அவர் வந்து எவ்வளோ தான் கொண்டு வந்து வச்சிருவான்னு சொல்லிட்டு தான் வண்டியை ஸ்லோ பண்ணி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதனால் இப்போ தடை யார் தான்? வேதவாரகனும் பரிசேயனும் பிரதான ஆசாரியும் தான், வேற ஒன்று தருங்க. அன்னைக்குள்ள அதே போராட்டம் தான் இன்னைக்கு. அதனால கத்தர் இவைகளுக்கு மத்தியில அந்த தடைகளை மாற்றி ஜனங்களை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதான் முக்கியம். ஜனங்களில் ஏறவது ஏறவது அரண்மனையில் இருக்கிறவங்களே யாரை பின்பற்றினாங்க? இயேசுவை பின்பற்றினாங்க. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. இயேசுவின் அரண்மனையில் வேலை செஞ்ச பாட்டிகளே யாரை பின்பற்றினாங்க? இயேசுவை. பரிசேயர் பரிசேயர்னு சொல்றான், பரிசேயரும் யார பின்பற்றினாங்க? அடுத்து யோசேப்பு, அரிமத்தி ஊரான யோசேப்பு, அவன் யாரு? அவனும் முக்கியமான ஆள், அவனும் பின்பற்ற. நிக்கதோமு யாரு? அவர் பாஸ்டர், அவரு வந்துட்டார் பாசிங்க. அதனால என்ன தடை போட்டாலும் யாரு வரணும்? நாசரேத்து நிக்கதோமுலாம் வந்துடணும். நாசரேத்துல இருக்கிற அரிமத்தி ஊரானாகிய யோசேப்புகள்லாம் வந்துடணும்.
யோவான் 3:1. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் அவன் ஒரு பரிசேயன். அவன் எப்ப வந்தான்? நைட் யார்ட்ட வந்துட்டான்? இயேசு இடத்துல வந்துட்டான். அடுத்து, பரிசேயரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இருக்கவசனம், பரிசேயர் விசுவாசம் வைத்தார்கள். அதிகாரிகளில் யாராவது அவர்கள் விசுவாசம் வைத்தது உண்டா அப்படின்னு கேட்டு கேள்வி கேட்டாங்க. எது? உண்டான்னு கேட்டாங்க. விசுவாசம் வைத்தார்கள். இருக்க வசனம், வசனம் இல்லாம நான் சொல்லல. கத்திருந்த நாட்கள்ல, அந்த நாட்கள் எப்படி கிரியை செஞ்சாரோ அதே மாதிரி செய்யணும். லூக்கா 8:3 ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள் இயேசுவோடு கூட இருந்தாள். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஒரு கூட்டம் ஏரோதின் அரண்மனையில் உள்ள டீம்களே அவரோடு கூட இருந்தார்கள். பரிசேயர் கதையை தெரியலையா? தேடுங்கள், கண்டடைவீர்கள். பைபிளை புரட்டாம கண்ணுக்கு வரும்னா எது எப்படி வரும்? பரிசேயர்ல அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 12:42. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி. அதிகாரிகளில் அநேகர் விசுவாசம், இப்படிலாம் அநேகர் விசுவாசம் வச்சாங்க. யோவான் 3:10 அவர் யாரு? இஸ்ரவேலின். நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? வந்தாரா? பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? அடுத்து, இயேசுவோடு இருந்ததுல சீசர்கள்ல ஒரு சீமோன்னு ஒருத்தர் இருக்கான். அந்த 4வசனத்துல 10:4 மத்தேயு 10:4 கானானியனியாக சீமோன். இத இன்னொரு அதிகாரத்துல படிச்சீங்கன்னா செலத்தோ என்னப்பட்ட சீமோன் அப்படின்னு இருக்கும். வாசிங்க, மார்க்கு 3 இருக்கா? அங்கேயும் கானானியனாகிய சீமோன் தான் இருக்கு. லூக்கால பாருங்க. செலோத்தே 6. மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே என்னப்பட்ட சீமோன். செலோத்தே அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சி, புரட்சி, புரட்சிகர கட்சி, தீவிரவாத கட்சி, மிதவாத குழு கிடையாது. என்னதே அடிதடிதான் பண்ணுவான், வன்முறை. பைபிள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, டிக்ஷனரியில படிச்சு பாத்தீங்கன்னா, செலோத்தேங்கிறது அவனுடைய பேர் கிடையாது. செலோத்தேங்கிறது என்னது? ஒரு வன்முறை கட்சியினுடைய பேர், புரட்சி, புரட்சி கட்சி. அதுல இருந்த ஆள் தான் யாரு? சீமோன். அவனை தான் கத்தர் எங்க கொண்டு வந்தாரு? சிலுவை சுமக்கு கொண்டு வந்தார். என் கூட ஊழியம் செய்ய அப்போஸ்தலனா மாத்தினார். அதனாலதான் அவனுக்கு பேரு செலோத்தே என்னப்பட்ட தீவிரவாதி என்று என்னப்பட்ட. இப்படிலாம் ஆட்களை கத்தர் கொண்டு வந்தார். அதனால நம்ம இப்ப ஜோம் பண்ணுவோம். இந்த ஊர்ல இருக்கிற பாஸ்டர்ஸ், பாஸ்டர் வந்துட்டார்னா முடிஞ்சு போச்சுல. போகாத போகாதன்னு சொன்ன பாஸ்டர் வந்துட்டார்னா அதோட முடிஞ்சிச்சு. போகாதன்னு சொன்ன பாஸ்டர் வந்துட்டார்னா முடிஞ்சிச்சு. போகாத போகாத போகாதன்னு சொல்லி ஜனங்கள் வந்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா சில இடங்கள்ல அப்படி இல்ல. பாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க? அனுப்பி விடுறாங்க, போயிட்டு வாங்க. ஒரு மாதிரி சின்ன சபைகள் உள்ளவங்க கூட்டு வராங்க. யார? அவங்கள, ஜனங்களை கூட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அப்படி நடக்குது. அதனால நம்ம இந்த நாட்கள்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த தேசத்துல கிரியை செய்கிற எல்லா பரிசேயர், சதுசேயர், வேதவாதகர், பிரதான ஆசாரியர் எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் என்ன செய்யணும்?
அவிழ்க்கணும். அவங்களை எல்லாரையும் கொண்டு வரணும், ஆர்எஸ்எஸ்காரனை கொண்டு வரணும், எதிர்ப்பான தீவிரவாத குரூப் எல்லாம் என்ன செய்யணும், கொண்டு வரணும். யாரெல்லாம் வரமாட்டான், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான், அவனெல்லாம் கத்தர் என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஜோமனுமா கொஞ்ச நேரம், இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த தேசத்தில் இருக்கிற வேதபாரகர் பரிசேயர் பைபிள் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க, பைபிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்மளை விட அதிகமாக வசனங்கள், நம்மளை விட அதிகமாக சத்தியங்கள், நம்மை விட அதிகமாக ஆண்டவரோடு அதிக காலம் நீடித்த உறவு உள்ளவர்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க மற்ற சபைகள். நிக்கிடமெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம சொல்லுவோம் நிக்கிடமும் நிக்கிடமுன். இன்னொருத்த யாரு? இயேசுவின் சரீரத்தை வாங்கினது யாரு? அருமத்தையே போரானாகிய யோசேப். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் போய் அவ்வளவு வேறும் சீசர்லாம் ஓடி போயிட்டாங்க. பெத்த தாய் போய் கூட அந்த கல்லறை என் பிள்ளையுடைய சரீரத்தை கொடுன்னு என்ன செய்யல, மரியாள் மரியாளுங்கிறானே, மரியாள் போய் கூட கேட்கல, என் பிள்ளைய கொண்டுதான் புட்டிங்க, பாடியவாது கொடுங்கன்னு யாரு கேட்கல? இயேசுவின் மார்பிலே கிடந்த யோவான் கூட கேட்கல, மறுளிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண பேதரு கூட கேட்கல, யார் போய் கேட்டு வந்தா? பயங்கர கொந்தளிப்பு, முழு தேசமும் இவருக்கு ஆப்போசிட், இவரை கொண்டாச்சு, இவன் தான் போய் கேட்டான். வாசிங்க, இவன் போய் தான் கிளியர் பண்ணி வாங்கி வந்தான். யாரு போய் பிள்ளாத்துட்டு பேச முடியும்? இவன் போய் பேசினா எங்க இருக்கு? சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா. இவன் யாரா மாறிட்டு இருந்தா? இவன் யாரா மாறி இருந்தா? இயேசுக்கு சீசனா மாறிட்டான். பாத்தீங்களா எப்படி இருக்கும் பைபிள், அவனை எப்படி கொடுக்குது பாருங்க. இயேசுவுக்கு சீசன் ஐஸ்வர்யவான், யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்திய உரானாகி ஒரு மனுஷன் வந்து நேரடியாக, யாராவது போய் கேட்க முடிஞ்சதா? ஒரு சீசன் போனானா? அவங்க அம்மா போனாங்களா? யாரும் போல. இவன் போனான், போய் நேர பிலாவத்தினத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான், அவனே அவன் கொடுத்துட்டான். இன்னொரு இடத்துல வாசிங்க, நிக்கதமும் ஜாயின் பண்ணிடுவான் அதில். மார்க் 16:43 கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும். இப்ப இந்த இடத்துல அவனுக்கு பேர் என்னது? கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன். அவனுக்கு பாருங்க 43 வாசிங்க, 15:43 கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். எப்படி துணிஞ்சு போயிட்டான்? அதாவது வாழ்வா சாவாங்கிறது ஒரு க்வெஸ்சன். நீ எப்படி அவனை சப்போர்ட் பண்ணலாம்? கொல்லுன்னா தொலைஞ்சுது. ஆனாலும் அவன் துணிஞ்சு நம்பிக்கையோடு போய் என்ன வந்தாலும் சரி, அவர் சரீரத்தை நான் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். அதுதான் அவனுடைய மைண்ட்ல இருந்துச்சு. அவனுக்குன்னு ஒரு கல்லறை இருந்துச்சு. அந்த கல்லறையில் அவஞ்சத்தை அடங்க பண்ணணும்னு ஒரு கல்லறை வெட்டி வச்சிருந்தான், அவன் குடும்ப கல்லறை. அதில் கொண்டு போய் யாரை வச்சுட்டான்? நான் மறிக்கிற காலத்தை பார்க்கலாம். லூக்கா 23:50 யோசேப்பு என்னும் பேர் கொண்டு ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவனிடத்தில் போய் அவன் தான் போய் பிலாத்துவனிடத்தில் எதை கேட்டான்? கொடுத்துரு, நான் எடுத்துக்கிறேன். யோவான் 19:38 நீங்க எல்லாம் பைபிளே புரட்ட மாட்டீங்களோ, ஸ்காலர் ஆயிட்டீங்களோ எல்லாரும். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்த அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்தில் வந்திருந்த
நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். யார் வந்துட்டா கூட? நிக்கோதேமுன்ட்டான் பாத்தீங்களா, ஒரு நைட் தான் வந்திருந்தான். அவனுடைய லைஃப் மாறி இருந்துச்சு. அவன் ஒரு பரிசேயன், அவன் ஒரு அதிகாரி, அவன் ஒரு பாஸ்டர். என்ன மாதிரி வேலை செய்யறாங்க? கடைசி நேரத்தில் வந்து பாஸ்டர் ஜோயல் சொல்வாரு, என்னதான் ஊழியம் செஞ்சாலும் இவனுங்க ஒரு பயலும் காணோம். கடைசியில் வந்தது யாரு தான்? யோசிப்பும் நிக்கதமும் வந்து மொத்த பிரைஸையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. மொத்தத்தையும் அடிச்சு அட்டகாசமாக எதை வாங்கிட்டு போயிட்டான். வாழ்வோ சாபோ வந்தான், நேரம் வாங்கினான். அவன் வந்து எடை கொடுத்தான், சென்ட்டு கிண்ட்டு எல்லாம் அவன் வந்து இறக்கிட்டான். முடிஞ்சு போச்சு. இவங்க எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு, நாங்கள் இசைவேளை ரட்சிப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்தோம், ராஜ்யத்தை திருப்புவார் என்று நம்பி ரூமில் உட்காந்து 2-12 பேரும் புலம்பிக்கிட்டு இருந்தான். இங்கே என்னாச்சுன்னு பார்க்கறதுக்கு யார் கிடையாது? நாதி கிடையாது. ஆனால் யார் தான் வந்ததே? அந்த சரீரம் அனாதையா தொங்குறத சகிக்க முடியாம யார் வந்து கேட்டதே? அவன் கேட்டான், கொடு. என்ன வந்தாலும் சரி, எவ்வளோ நிந்தை வந்தாலும் சரி, அதில் சாவே வந்தாலும் சரி, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்து வந்தான். இவன் வாங்கிட்டான்னு சொன்னவொடனே யார் ஓடி வந்துட்டா? நிக்கதம் வந்துட்டான். கடைசி நேரத்தில் தான் நிற்கணுங்க. சும்மா உட்காந்து பிளேட்டில் சாப்பிட்டேன் கூடையே இருந்தேன் இல்லை, கடைசி வரைக்கும் நிக்கிறவன், முடிவு பண்ணியிருந்தா நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதெல்லாம் ஓடின கேஸ், அவ்வளவும் ஓடின கேஸ் தான். சரி, அதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசனத்தில் நிறைவேறுதலாக இருந்தாலும் நாமும் ஓடுறது தீர்க்கதரிசனத்தில் நிறைவேறலாம் இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியனர். ஆனா இவங்களெல்லாம் பாருங்க, ஒரு நாள் டச்சிங் தான், அவன் லைஃபே மாத்தி வந்துட்டான். தேடி வந்துட்டானே, பாடியை வாங்கிட்டு வந்தான். நீங்க மற்ற சம்பவங்களில் படிச்சீங்கன்னா, இந்த இயேசுவின் சரீரம் காணாமல் போயிருச்சு இல்லையா, அதுக்காக இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பை பிடிச்சி அட்டி அட்டினு அடிச்சு பிளாத்து உள்ள வச்சு பெண்டை கலத்திட்டாங்க. நீ தானே வாங்கிட்டு போன பாடி எங்க? இல்லை நான் அடக்கம் பண்ணேன். அடக்கம் எங்க பண்ண? அடக்கம் பண்ணா அப்ப நான் காவல் வச்சிருந்தல்ல, இப்ப எங்க பாடிய? அவன் நான் எடுக்கல, நான் பார்க்கல. இல்லை, நீ ஒரு சீசன், நீ அந்த குரூப்ல உள்ள ஆளு, அதனால தான் நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சரி அடி அடிச்சாங்களாம். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ அடியும் வாங்கினான். ஏசு அடங்கம் பண்ணதுக்காக அவ்வளோ அடியும் வாங்க, சும்மா இல்லை. நமக்கு ஜனங்கள் வேணும். இந்த ஊரில் இருக்கிற நிக்கதோமெல்லாம் வரட்டும், எல்லாம் ஜோம் இல்லாமா தூக்கம் வருதா? 12 மணிக்கு தூக்கம் வருதா? இப்போ எந்த யோசிக்காரனுக்கு மட்டும்தாங்க 24 hours தூக்கம் வருது. மற்ற ஒருத்தனுக்கும் 24 hours தூக்கம் வரவே வராது. ஒரு 8 மணி நேரமாவது இயேசுவின் நாமத்தில் விழிச்சிருப்பான் மற்றவன். இவன் தான் ஆல்ரவுண்டரு, எப்போ விட்டாலும் தூங்குவான், எப்போ விட்டாலும் முடிச்சிருப்பான். சோமல்லாமல் எல்லாரும் இந்த நாசரியத்தில் இருக்கிற அரிமத்திய ஊரான ஆகிய யோசேப்பெல்லாம் என்ன செய்யணும்? வரணும். ஏரோதின் அரண்மனையில் இருந்து தானே யோவன் நாள் சூசன் நாள் வந்தது போல இங்கே இருக்கிற பெரிய பெரிய டீமில் உள்ள பெண்கள்லாம் எங்கே வரணும்? வரணும். அதிகாரிகளில் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். நிக்கதமும் வரணும். பாஸ்டர்ஸ்லாம் உள்ள வந்து உட்கார முடியலன்னா ரயில்வே லைன்ல நின்று கேளு. அப்படிதானே கேட்கறாங்க, எப்படி போற மாதிரி போறது, எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளே நம்ம ஆளுங்களே மற்ற கூட்டங்களை போய் பாக்குறாங்களே, எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, எப்படி நடக்குது, எப்படி அவங்க டீலிங் கொடுக்கறாங்க, எப்படி ஒர்ஷிப் நடத்துறான்னு நம்மால் பாக்குறான். நீங்க மற்ற இடத்துல எல்லா பாஸ்டர்ஸ் செஞ்சாங்க வர்றாங்க. சாத்தாங்குளத்துல கூட்டம் நடத்தணும், காட்டுக்குள்ளதான் நடத்தணும், அப்படிதான் நமக்கு நம்ம அறிவு என்னன்னா எங்கேயோ கிடக்குது அப்படின்னு. அதுல எவ்வளவோ பாஸ்டர்ஸ் செஞ்சிருக்காங்க வந்திருக்காங்க, எவ்வளவோ பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளவோ ஜனங்கள் வந்திருக்காங்க. மற்ற சபை ஜனங்கள்லாம் உட்காந்தே இருந்து கடைசி நாள் கூட்டம்லாம் 10:30 வரைக்கும் கூட நினைஞ்சிருக்கான், அவ்வளோ பேர் இருந்திருக்கான். ஜோமனும் இந்த 6 நாள் கூட்டத்துக்கும் கொஸ்டின் சப்ஜெக்டே பெரிய கொஸ்டின் மார்க் தான். சப்ஜெக்டே என்னது தான், 144,000 பேருங்கிறத விட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் அதுல இருக்கு. யார் இவர்கள்? யார் இப்போ? அதுவே இப்போ அவ்வளவு பேருக்கும் குழப்பம் தான். அப்படி கொடுத்தாதான் என்ன செய்வான், அப்போதுன்னு போட்டாதான் கதை என்ன செய்யும், விறுவிறுப்பா இருக்கும். அதனால இவர்கள் யார் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப எல்லாரும் எங்க வா, அதனால எல்லாம் என்ன பேசுறான்னு கேட்கறதுக்கு வருவாங்க. அதனால நம்ம ஜோம் பண்ணுமா, எல்லாரும் நல்லா ஜோம் பண்ணலாமா,
நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன, நாசரேத்தில் இருக்கிற நிக்கோதேமு, நாசரேத்தில் இருக்கிறதான அரிமத்திய ஊரானி ஆகிய இந்த சவுலு, சவுலும் யார் தான், அவங்க ஆள் தான். நான் பரிசேயன், பரிசேயனுக்கு பிறந்த பரிசேயன் தான். எப்படி இருக்கும், எபிரேயில் பிறந்தவர் பரிசேயன், விருத்த சேனம் உள்ளவர். இப்படி சொல்ற ஆளுங்கள் எல்லாம் கத்திர என்ன செய்யணும், எங்க தாத்தா 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 மர்க்கி அசீஸ் கூட சுத்திட்டு இருந்தாருமா, அவனெல்லாம் கத்திர என்ன செய்யணும், கொண்டு வரணும். மர்காசிஸ் எப்படி வந்தாரு, டாக்டரேட் பட்டம் வாங்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அவர் என்ன செய்யறாரு, ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாரு. யாரு யார் மீட்டிங்க, நீங்களாம் நாசரத்தில் பிறந்தீங்க சொல்லுங்க. ராபர்ட் கால்டுவெல் உட இடையங்குடியில் வந்து மீட்டிங் நடத்திட்டு போய் மீட்டிங் நடத்துறாரு, எங்க ஃபாரின்ல, அவர் ஊர்ல மீட்டிங் நடத்துறா. மீட்டிங்ல மர்காசிஸ் வந்து நிக்கிறாரு, வந்து சுவிசேஷ ஊழியத்தை பத்தி பேசும்போது அவன் கேட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு வந்து, நான் வர்றேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். உடனே அங்க அவனுக்கு டீச்சிங் பண்ண கைடோ யாரோ ஒருத்தர் வந்து, இல்ல இல்ல நீ ஒரு வருஷம் படிச்சுனா நீ யாராயிருவ, டாக்டரேட் வாங்கிடுவேன். ஆண்டவர் என்று சொல்லிட்டார், நான் நீங்க இந்தியா போகும்போது உங்க கூட வரேன்னு வந்தாராம். அப்படித்தானே, கரெக்டானா நான் சொன்னது, சரித்திரத்தை சொன்னேன். அப்படி வந்தாங்க, ஜெபம் பண்ணுமா எல்லாரும், சரியா ஒரு ஜெபம் பண்ணுங்க. நம்ம விசுவாசிக்காத நம்பாத ஆளெல்லாம் எங்க வரணும், உள்ள கேம்பஸ்ல கால வைக்கணும். நாசரேத்தில் இருக்கிறதானே அருமத்தி ஊரான் எல்லாரையும், சவுலு எல்லாரையும் கத்தர் சந்திக்கணும். இந்த ஆறு நாள் கூட்டங்களையும் கத்தர் கொண்டு வரணும், ஒருத்தனையும் விடக்கூடாது. கத்தர் இழுக்க முடியாது, ஜெபம் பண்ணுவோம். உங்க மைண்ட்ல யாரெல்லாம் வரமாட்டான்னு நினைவுல இருக்கோ, முடியாதுன்னு சொல்லிக்கிறோம், அவங்களெல்லாம் நினைச்சு ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் வரட்டும். ஆண்டவரே நிக்கோதேமுமே தேடி வந்தான் சுவாமி, அருமத்திய ஊரான் உமக்கு ஆண்டவரே சீஷனா இருந்தான் கத்தாவு, அந்தரங்க சீஷனா இருந்தான் கத்தாவு. ஆமா, அது போக கத்தர் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, கத்தர் எல்லாரும் இந்த நோட்டீஸ் பார்க்கும் பொழுது, அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும் பொழுது, இந்த வால் போஸ்ட் இந்த பிளக்ஸ பார்க்கும் பொழுது, இந்த கூட்டங்கள் நடத்துகிற விதங்களை பார்க்கும் பொழுது, அந்த ஜனங்கள் எல்லாம் கத்தர் இழுத்து கொண்டு வரணும். இப்படி ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சு ஒரு தரிசனம் கொடுக்கணும், ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்கணும், ஒரு ஏவுதல் கொடுக்கணும். அவங்களெல்லாம் கத்தர் எந்த விதத்திலேயாவது தடைகளை நீக்கி ஆறு நாள் கூட்டங்களுக்கும் ஒரு கூட்டம் புதிய ஜனங்கள், புறஜாதிகள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாரையும் கத்தர் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. போராடி ஜோம் பண்ணுவோம், தலையை கீழே போடாதீங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. ஹலலூயா, இதான் முக்கியமான பாயிண்ட். ஹலலூயா, ஒரு பெரும் திரள் கூட்டம் ஆண்டவரே வரட்டும். ஒரு பெருந்திரல் கூட்டம் ஜனம் வரட்டும் ஐயா, ஒரு பெருந்திரல் கூட்டம் ஜனங்கள் வரட்டும் ஐயா, தடைகள் எல்லாம் மாற்றும் ஐயா, தடைகள் எல்லாம் மாற்றும் ஐயா, தடைகள் எல்லாம் மாற்றும் ஐயா, தடைகளை மாற்றி ஜனங்களை கொண்டு வாரும் ஐயா, 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 ஜனங்களை கொண்டு வாருமையா, ஜனங்களை கொண்டு வாருமையா, ஜனங்களை கொண்டு வாருமையா, ஜனங்களை கொண்டு வாருமையா. இந்த பாயிண்ட்டுக்காக நல்லா ஜெபம் பண்ணும், நமக்கு ஜனங்கள் தான் வேணும். சும்மா உட்காந்துக்கிட்டு 15 வரை வச்சுட்டு கூட்டம் நடத்தினா அது அர்த்தம் இல்லை. நம்முடைய பிரயாசமே ஜனத்துக்கு சத்தியத்தை என்ன செய்யறது சொல்றது. ஏசாயா 60 வாசிங்க, ராஜாக்கள் நடந்து வருவார்கள், திரள் கூட்டம் ஜனம் உன் வசமாய் திரும்பும், கடற்கரை ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். 63:3-5 எப்படி, ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். காரு காரு கார்லாம் வந்து என்ன செய்யணும், நிக்க இடம் இல்லைங்கணும், ஒட்டகம்னா கார் தான் வந்து மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் கொண்டு வந்து கத்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார். ஜனம் வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு வருமானம் கூடும், வசதி கூடும், ஊழியம் கூடும், சபை கூடும், எல்லாமே டெவலப் ஆகும் இல்லையா. ஜனங்கள் தானே முக்கியம் ஃபர்ஸ்ட். அதுதான் இந்த வசனத்தின்படி கத்தர் பெரிய கூட்டம் ஜனங்களை கொண்டு வரணும், வருவாங்க. அதெல்லாம் நம்ம விசுவாசிச்சா போதுமான, உன் கண்களை நீ என்ன செய்ய சுற்றிலும் ஏறெடுத்து பார், விசுவாச கண்ணை திறந்து பாரு. அங்க இருக்கிற ஆட்டுக்குட்டி உனக்கு தெரியும், அங்க இருக்கிற ஊத்து கண்ணு உனக்கு என்ன செய்யும், சுனை உனக்கு தெரியும். ஆகார் அழுதுகிட்டே இருந்தா பிள்ளை செத்து போயிடுவான். கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், அவ கண்களை திறந்த போது என்ன கிடைச்சது, நம்ம கண்ணில குருடா கிடக்கு, அவிசுவாசம் என்னும்
குருட்டுக்கண்ல இருக்கோம் ஆசிங்க. அங்கே திறந்த போது அங்க எது எது இருந்துச்சு? ஒரு தண்ணீர் துறவு அங்கதான் இருக்கு. நீ உன் கண்ணை திறக்கணும். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்தான். யார் வந்துச்சா? ஆட்டுக்குட்டி வந்துருச்சா? 13:22-13 அவன் கண்களை ஏறெடுத்த போதுதான் எதை பார்க்க முடிஞ்சது? எதை பார்க்க முடிஞ்சது? ஆட்டுக்குட்டி. அதனாலதான் ஏசாயில 64 சொல்லு, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், குளத்து குடியிருப்பை நோக்கிப்பார், கடையனுடைய நோக்கிப்பார், நெய்வேலையை நோக்கிப்பார், ஒய்யாங்குடியை நோக்கிப்பார், ஞானப்பிரகாசபுரத்தை நோக்கிப்பார். அதில் அங்கெல்லாம் ஒருத்தனும் வரமாட்டான். சோத்திரம் சோத்திரம். இது எதுக்கு நீ எல்லாம் சபையில் பைபிள் தூக்கிட்டு அழகிறீங்க? வரமாட்டான் வரமாட்டான்னு சொல்றதுக்கு ஒரு 40 விசுவாசி தேவையா? தேவையா? வரமாட்டான் வரமாட்டான்னு சொல்றதுக்கு 100 விசுவாசி தேவையாங்க? வருவான். உன் கண்களை என்ன செய்? ஏறெடுத்துப்பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருவார்கள். வருகிறார்கள், வருவார்கள் அல்ல, என்னது வருகிறார்கள். வருவான் கத்தர் அங்கங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு வருவார். நம்ம கண்ணு தான் இப்ப கொஞ்சம் அப்படியே மங்களாவே இருக்கு. வருகிறது ஏசாவா யாக்கோவான்னு நினைச்சிய மாட்டேக்கு. வர்றவன் நிப்பானா போயிடுவானா புதுசா? இப்படித்தான் நம்ம யோசிச்சுட்டு கண்ணு மங்கல்ல ஏசா சத்தம் ஏசா அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். உன் கண்களை ஏறெடுத்துப்பார். ஒரு விரல் திரள் கூட்டம் என்ன செய்யும்? வரும், வருகிறார்கள். அந்த வே வந்துட்டு இருக்காங்க. நம்ம விசுவாச கண் திறந்துருச்சுன்னா ஊத்தும் தென்படும், ஆட்டுக்குட்டியும் என்ன செய்யும்? தென்படும். விசுவாச கண் திறக்காத வரைக்கும் ஊத்து அடுத்த திரளதான் இருக்கும். நாம தான் முடிச்சுக்கிட்டே உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியான், ஆத்மா வரல ஆத்மா வரல ஆட்டுக்குட்டி வரலன்னு. உன் கண்களை ஏறெடுத்துப்பார். உனக்கு பின்னாக என்ன இருக்கு? ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. ஜோமனுமா? எல்லாரும் இந்த வசனங்களை வச்சு ஜோமனுங்க. கத்தாவே, எங்களுக்கு ஒரு பெரிய ஜாதிகளின் திரளான சேனை எங்க வரணும்? சபைக்குள்ள வரணும். இந்த நான் இப்ப சொன்ன அந்த ஏசாய 60:3-4 அந்த 5 வசனங்களை மனதில் கொண்டு எல்லாரும் போராடி ஜோமனுவோம். கத்தாவே, இந்த 6 கத்தாவே, ஏசாயா 60:3-5-6 வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக. ராஜாக்கள் வரட்டும், ஜாதிகள் வரட்டும், தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து வரட்டும், கடற்கரையின் திரளான ஜனங்கள் வரட்டும், ஜாதிகளின் சேனைகள் திரும்ப வரட்டும். ஜாதிகளின் திரளான சேனை உன்னிடத்துக்கு வரும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். கத்தாவே, என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், ஒரு கூட்டம் ஜனங்கள் உன்னிடத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னீரே. இந்த 6 கூட்டங்களுக்கு பெரும் திரள் கூட்டம் ஜனம் வரட்டும். இந்த வசனம் நாசரேத்தில் இந்த கூட்டங்களில் நிறைவேறுவதாக. ஆம், கிளைமேட்டை அனுகூலமாக்கணும். கிளைமேட் ஒரு பெரிய ஆண்டவருடைய கண்ட்ரோல வச்சிருக்காரு. அவர் தான் சுவிட்ச் ஆபரேட்டர். அதில் கிளைமேட் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம ஓபன் கிரவுண்ட் தான் நடத்துறோம். இது அவ்வளோத்துக்கு செட்டை போட்டுட்டு கோட்டாக போட்டுலாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கத்தர் 6 நமக்காக கிளைமேட் என்ன செய்யணும் அனுகூலமாகும். அவரால் முடியாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி எத்தனையோ இடங்களில் அப்படி நடந்திருக்கு. ஃபாரின்ல ஒருத்தர் மீட்டிங் நடத்தினா பெரிய டென்ட் போட்டு பயங்கரமாக நடத்தினாரா, பெரிய டென்ட்டா. முந்தின நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர காத்து, பயங்கர மழை, அடிச்சு கிழிச்சு தெண்டுகிட்டெல்லாம் தூக்கி கொண்டு போய் எத்தனையோ 1000 பேருக்கு போட்டாரான். அவளும் புரியின்னு போயிச்சான். ஒரு வாரத்தில் உட்காந்துட்டாரான். நாளைக்கு மீட்டிங்கு டெண்டுகிட்டெல்லாம் புரியின்னு போச்சு. சுவாமி, இனி டென்ட் போட முடியாது, கிழிச்சு எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுச்சு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, வேணாம் இந்த இடத்த கிளீன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கிளீன் பண்ணி வச்சாரான். அடுத்த நாள் என்னது மீட்டிங் கூட்டம் வந்துச்சான். அடுத்த நாள் கூட்டத்தில் ஒரு தடையும் இல்லை, கூட்டம் நிரம்பி வழிஞ்சி அந்த இடம் டென்ட்லாம் போட்டிருந்தா எல்லாம் நெருக்கி அடித்து செத்து போயிட்டுருப்பான். அந்த அளவு பயங்கரமான கூட்டம் வந்துச்சு. அப்போதான் யோசிச்சாரன், ஓஹோ கத்தர் தான் இதை தெரிஞ்சிருக்காரு, எல்லாத்தையும் இப்படியும் துருத்தி போட்டு கிராண்டாக வச்சுருக்காரு. அதனால் நமக்கு வந்து கிளைமேட் சாதகமாக இருக்கணும், ஃபுல்லாக ஜனங்கள் நிற்கணும். அந்த அளவில் கத்தர் கிளைமேட் கிளைமேட் வந்து ஆண்டவர் தான். பியூர் கையில் யார் கையில் தான் இருக்கு? அவரு சுவிட்ச் ஆபரேட்டரு, 2 ஆபரேட்டர் நம்ம தான். நம்மகிட்ட தான்
நிறுத்தவும் செய்யலாம், பிரேக் அடிக்கவும் வைக்கலாம், பைய வைக்கலாம், எல்லாம் யார்கிட்ட இருக்கு? டூ வே சுவிட்ச். ஒன்று அவர் போடலாம், இல்லை அவர் போட்டாரோ நம்ம நினைச்சலாம், ஆஃப் பண்ணலாம். கரெக்டானா? வெளிப்படுத்தல வாசிங்க. ஏனக்கும் எளியாவும் வராங்க, அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருந்தார். உடனே வெளிப்படுத்தல அப்படியே தடவக்கூடாது. அப்படி வெளிப்படுத்தல எளியா எனக்கு சொல்லிட்டாரு பாஸ்டரு, அவ்வளவுதான், டக்குன்னு அங்க போகணும். அதை விட்டுவிட்டு இப்படி சோத்திரம் சோத்திரம் 11 அதிகாரம் அவரு, உடனே அதுக்கு போகணும். அவங்களுக்கு என்ன பவர் கொடுத்துருக்கு? 6 வசனம் வெளிப்படுத்தல் 11:6. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. என்ன அதிகாரம் உண்டு? முதல் அதிகாரம் என்ன அதிகாரம்? மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. யார் அவங்க? மனுஷர்களா இருந்தவங்க தான், அப்படிதானே? 1 ராஜாக்கள் 17:1. கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பீன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பாத்தீங்களா, மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வானத்திலும் பூமியிலும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு, இயேசுக்கு அதே அதிகாரம் யார்கிட்ட கொடுத்திருக்காரு? இப்போ வானத்தை அடைக்க பெய்யாதிருக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? ஊழியக்காரர்களுக்கு, இல்லாட்ட விசுவாசிகளுக்கு, தீர்க்க தரிசிகளுக்கு. அப்ப அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, சுவிட்ச் என்ன சுவிட்ச்? டூ வே சுவிட்ச். அவர் போட்டா நம்ம ஆஃப் பண்ணலாம், நம்ம போட்டா அவர் என்ன செய்வாரு? ஆன் பண்ணுவாரு, ஆஃப் பண்ணுவாரு. நாமும் அவரும் இணைஞ்சு நின்னா மழையை என்ன செய்யலாம்? நிறுத்தலாம். மழையை என்ன செய்யலாம்? பெய்யவும் வைக்கலாம். அதனால கிளைமேட் ஃபுல்லா அவர் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கு. அதனால நம்ம ஜோம் பண்ணுமா எல்லாரும்? கிளைமேட்டை கத்தர் அனுகூலமாக்கணும், வானத்தை வெங்கலமாய் மாற்றணும், வானத்தை மனை நிப்பாட்டு நிறுத்து. வேற எங்கிட்டா போய் பெய்யட்டும், ஒரு 50 கிலோமீட்டருக்கு சுத்தப்படுறதுக்கு அங்கிட்ட என்ன செய்யட்டும்? பெய்யட்டும். நமக்கு வேண்டாம். நமக்கு கத்திருந்த நாட்கள் இன்னிலிருந்து வேலையெல்லாம் தொடங்கி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேலையை தொடங்கிட்டோம். ஸ்டேஜ் எல்லாம் போட்டாங்க, அடுத்து இப்போ பந்தல் போட போறாங்க, லைட்டு கட்டி எல்லாம். நம்ம வேலைகள்லாம் என்ன செய்யுது? டைம் ரொம்ப ஷார்ட். ஜோம் ஒண்ணுமா எல்லாரும்? கத்திருந்த நாட்கள்ல கிளைமேட்டை நமக்கு அனுகூலமாக்கி, மழை இல்லா மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து நமக்கு கிளைமேட் எல்லா பகுதியிலும் கத்தரை அனுகூலமாக்க முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, கிளைமேட் எங்களுக்கு அனுகூலமாக்கணுமே, கிளைமேட் எங்களுக்கு அனுகூலமாக்கணுமே. உம்முடைய ஊழியம் அல்லவோ, உம்முடைய சித்தம் அல்லவோ, ராஜ்யத்தின் சுவிசேஷம் போய் பிரசங்கிங்கள் சொன்னீரே. உங்களுடைய நாமத்தில் நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு கத்தாவு கிளைமேட் அனுகூலமாக்கி தாரும். ஆமா, கத்தர் கிளைமேட் அனுகூலமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் அனுபவம். ஆம், இந்த 6 நாள் கூட்டத்துக்கும் கத்தர் வரணும். ஊரெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு யாருக்கு நோட்டீஸ் கொடுக்காம போயிடக்கூடாது. ஆனா ஒரு கல்யாண வீட்டுக்கு யார கூப்பிட்டுருந்தாங்க? அதனால மானம் கப்பல் ஏறாம நீ தப்பிட்டான் அந்த கல்யாண வீட்டுக்காரன், இல்லையா? இல்லைன்னா ஊர்ல இருக்கிற அரசியல் தலைவரை கொண்டு வந்திருந்தா அவன் போகும்போது சொல்லிட்டு போவான், ஒரு திராட்சரசம் கொடுக்க சக்தி இல்லை, ஏண்டா எல்லாரும் கூப்பிட்டேன்னு கேட்பான். ஆனா இயேசு பாருங்க, அங்க இருந்தாரு. அந்த குறைவை வெளியே தெரியாத அளவுல அப்படியே அழகாக நெஞ்சிட்டாரு, ஃபில் பண்ணிட்டு போயிட்டாரு. அது போல 6 நாள் கூட்டத்துக்கு யாரு வரணும்? அவர் தான் தலைவர், முதல்வர். வாசிங்க,
யோவான் 2:7. இது கல்யாண வீடு கதைய. அவர் முதல்வர் எபேசியர் கொலோசியரா, கொலோசியர் 1:15-18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி. எல்லாவற்றிலும் முதல்வர், 6 கூட்டத்திலையும் முதல்வர் யாரு? அவர் தான் முதல்வர். அவர் வந்து உட்கார்ந்து தரணும் போதும், எல்லாமே கிளியரா. நமக்கு தெரியாமலே எல்லாத்தையும் நெஞ்சிட்டு வருவாரு, அழகா ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுவார். கிளைமேட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு, ஜனங்கள் வர்றதையும் அழகா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவாரு, பிரயாணங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு, மீட்டிங் ஆபரேட் பண்றதுலயும் நடக்கிறது எல்லா விஷயமும் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? அவரே முதல்வர். வேற யாரும் நமக்கு முதல்வர் கிடையாது. அவர் முதல்வராக இருந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்யும். அதனால அவரை கூப்பிடணும். கானா ஊர் கல்யாண வீட்டிலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவும் பரலோகமும் இந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். அவர் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது வாட்டுக்கு ஜனம் வரும், எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் நெஞ்சிக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய தலைவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அந்தந்த டைத்துல அந்தந்த இது என்ன செய்யும்? நீங்க பார்த்துருக்கீங்களா பெரிய தலைவர்கள் வர்றதெல்லாம்? இங்க இந்த கட்சி தலைவர் யாராவது வருவான் உடனே ஓன்னு கத்திட்டு ஓடுவானுங்க, அப்படிலாம் கிடையாது. நான் சென்னையில் ஒரு நாள் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போது இந்த பூட்டான் மன்னர் வந்தா, பூட்டான் தேசத்தினுடைய மன்னர் வந்தா. அவ போறா, அவன் வந்து ஃபிளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாப்ல. அதுக்கு முன்னால மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா டோட்டலி இது ஆஃப், எல்லா டிராஃபிக் என்னது ஜாம். அத முன்னால பாதுகாப்புக்கு இந்த ரோடு கிளியரா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜீப் போகுது, அடுத்து 10 கழிச்சு அடுத்து 2 ஜீப் போகுது, திரும்ப சைரன் போட்டு ஒரு வண்டி வருது. இவன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போய் இவன் போய் ஸ்பாட்டுக்கு சேர்ந்து ஓகே எல்லாம் ஓகேன்னு யார் வரா? பைலட் வருது. அன்னைக்குதான் நான் பார்த்தேன் ராஜ மரியாதைன்னா என்னன்னு. பைலட் வர்றான், பைலட் வண்டி போன பிறகு ஒரு 15 புல்லட் அந்த ஏர்ஃபோர்ஸ் உடைய வண்டிங்க அப்படியே சுத்தி அந்த வண்டி போய் என்ன மகிமையா போறானுங்க. ஒரு 100 வண்டி போகுது, இதுல நடுவில் யார் போறா? இதே மாதிரி ஆண்டவர் வந்தா எப்படி இருக்கும்? வர்றாரு, வரப்போறாரு, மத்திய ஆகாயத்தில் வர்றாரு, ராஜாதி ராஜாவாய். அன்னைக்கு தான் ட்ரம்பட் அடிப்பாங்க, எக்காலம் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்து கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வரும். அது ஒரு பெரிய கொண்டாட்டமானது. இங்கே நாம் கூப்பிடணும், ஆண்டவரே நீர் வாரம், இந்த 6 கூட்டத்தை நீர் என்ன செய்யும்? நடத்தும். ஃபுல் ஆளுகை முழுவதும் நீர். அவர் ஆளுகை செஞ்சா ஹியூமன் எரர், ஒரு சின்ன தவறு கூட வராது, கரண்ட் கூட ஆஃப் ஆகாது, ஒரு நாய் கூட குறைக்காது, அப்படியே கப்பன்றிருக்கும். ஜோமனுமா எல்லாரும், கர்த்தர் கடந்து வந்து 6 கூட்டத்திலும் அதர்சனமான தேவன் தேவகுமாரன் இறங்கி வந்து வீற்றிருந்து அவரே முதல்வராயிருந்து முழுவதும் ஆளுகை செய்து நடத்தி தர முடியாது. ஜோமனுவோம். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்களும் அழைக்கிறோம், நீரே முதல்வராய் இருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி நடத்தி ஜெயமாய் மாற்றி தாரும். ஆமென்.